திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர் எம்எல்ஏ வந்தா அவர் ஒரு வீட்டுல இருக்க மாட்டார். அவங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. ஆமா, இந்த விஷயத்த நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இப்ப நான் என்ன உங்க சொல்றது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜீன் அது. கழகத்துல உள்ளவர்களின் மரபை பற்றி எனக்கு தெரியும், அவங்களோட ஜீனை பற்றி எனக்கு தெரியும் பேசியிருக்காங்க. அதாவது எல்லாரையும் உங்களை மாதிரி நினைச்சிருக்கோம். நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம அடுத்தவங்களை நினைப்போம். உறுப்பினர்களோ கவுன்சிலர்களோ யாரோ ஒருத்தங்க அவங்களோட வீட்டுல தங்கல அப்படின்னா, அவங்க வீட்டுல தங்கலங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கார் பேர் என்னம்மா? கணேஷ், ஸ்ரீராம். சரி, வீட்டுல தங்காதவங்க வேற எங்க போறாங்க? உங்க வீட்டுக்கா வராங்க? அவரு பாக்ஸர். வேற எங்க போறாங்க? உங்க வீட்டுக்கா வராங்க அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லங்க, டிவி ரிப்பேர் அதான் பார்க்க போனேன். ஏன், நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே, பொது தளத்துல எப்படி பேசணும் தெரியாதா? கரெக்ட்டா கணக்கு பண்றதா நான் ஏன்டா மணி அடிச்சிட்டு இருக்கேன்? ஒரு பதவிக்கு உண்டான மரியாதை என்னன்னு தெரியாதா அப்படின்னு நாங்க கேட்டோம். உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? தெரியாது, 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 தெரியாதா? தெரியாதா? தெரியாது. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியா நீங்க இது வரைக்கும் கையில் எடுத்த பிரச்சனைகள் என்னென்ன? மறுபடியும் நீங்க பொட்டு தீட்சத்துக்கு தொந்தரவு கொடுக்கறீங்க. 3000 பேர் தானே அவங்க ஓட்டு போட்டு யாரு ஜெயிக்க போறாங்க? நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு திமுக நடத்தால் அவர்களுக்கு ஆதரவாக சிதம்பரம் கோவில் முன்று பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மக்கள் போராட்டம் தங்கெடுக்கும். எல்லாரும் கேப்பா, ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னு? எஸ் எஸ், தட் இஸ் வி ஹேவ் டு சே இட் வித் அத்தாரிட்டி. எஸ், அப்படிதான். சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். அவர்களுக்கு ஆதரவாக சிதம்பரம் கோவில் முன்று பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மக்கள் போராட்டம் தங்கெடுக்கும். இன்னைக்கு எத்தனையோ பாலியல் வன்கொடுமை நடக்குது. எல்லாரும் மாமா மச்சான். பெண்களுக்கு எதிராக அத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த நாட்டுல நடக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்கள் கையில் எடுத்த போராட்டங்கள் இல்ல, இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிருக்கீங்களா? இது எத்தனை? ரெண்டு. இது ஒண்ணு. ரெண்டையும் சேர்த்தா மூணு. இல்ல, நாலு. இப்ப சொல்லி எத்தனை? நாலு. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாத நீங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிருக்கீங்களா? இல்ல. ஏன்னா பிரச்சனை பண்றவன் பூரா நம்ம கட்சி. பழைய அமைச்சர் அவர்களே, உங்கள் கொங்கைகளை எங்கள் கற்பழிப்பு கர்ணன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி நீங்க கண்டனம் தெரிவிப்பீங்க? குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன்பா சொல்லுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். எல்லாரையும் உங்க கட்சியில இருக்கவங்கள மாதிரி நினைக்க கூடாது. இது திராவிட முன்னேற்ற கழகம், ஜல்சா கட்சி கிடையாது. என்ன குறாலும் உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம மாட்டத்தையும் மனுஷத்தையும் மிக்ஸ் பண்ணி அறிஞ்சிட்டாங்களே. ஜல்சா கட்சி கிடையாது. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்